பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேக்கான மூணு ப்ரோமோ விஜய் டிவி தரப்புல வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன மாதிரி விஷயம் நடந்துக்குதுன்னு நாம அந்த வீடியோல இப்ப பாத்துருஞ்சுக்க போறோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா வழக்கமா மண்டே எபிசோடுக்கு வெளியாகிற ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஹவுஸ் மிஸ் நாமினேஷன் பிரசன் நடக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வெளியான ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் நாமினேஷன் பிரசன் நடக்குது. இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெளியில கார்டன் ஏரியா நடக்குது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எவிக்ஷன் ப்ராசஸில் யார் யாரை நாமினேட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தெளிவாக காட்டுவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை யாரை நாமினேட் பண்ணுறாங்கிறத போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடத்துகிறாங்க. அதுவும் கார்டன் ஏரியாவில் ஹவுஸ் மிஸ்ஸில் லைனாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு நேராக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதில் அவங்க ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு நேராக ஹவுஸ் மிஸ்ஸில் லைன் நிற்கிறாங்க. இதில் இப்போ நிற்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் தான் சொல்கிறாரு யார் யார் இந்த வாரம் நாமினேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் 9 பேர் நாமினேட் இருக்காங்க. கேப்ரில்லா, சம்யுக்தா, அனிதா, அர்ச்சனா, பாலாஜி, ரம்யா பாண்டியன், ஆஜித் இப்படின்னு 9 பேர் நாமினேட் இருக்காங்க. இப்படி பிக் பாஸ் இவங்களோட ஒவ்வொரு பேரை சொல்லும்போது இவங்களோட ஒவ்வொரு மூஞ்சும் ஒவ்வொரு ரியாக்ஷன் மாறுது. ஸோ இந்த பிக் பாஸோட எபிக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கான்னு தெரிய வரல. இது இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் பிக் பாஸ் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்குன்னு தெரியுது. இது எல்லாமே இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கடுத்து வெளியான செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா இனி தீபாவளி வரனால ஹவுஸ் மிஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபர் மாதிரி பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. இதோட ரூல்ஸ் எல்லாமே நம்மளோட யார் படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரியோ படிக்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபாவளியை யாரோட கொண்டாட விரும்புகிறீங்க, யாரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படி மாதிரி கொடுத்துருப்பார் போல. உடனே ஹவுஸ் மிஸ் எல்லாருமே இதை ஸோ இதில் ஹவுஸ் மிஸ் எல்லாருமே அவங்கள யாரும் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எழுதுறாங்க. இதில் நம்ம ஜித்தட்ட மிஸ்ஸை முதலாவது எழுதுறாரு. அவர் அவங்க ஒய்ஃபை மிஸ் பண்ணுறாரு போல் அவங்களுக்கு எழுதுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவானி மற்றும் நம்ம பாலாஜி இவங்க எல்லோரும் அவங்க அம்மாவுக்கு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா, சமயத்தா இவங்க எல்லோரும் அவங்க மகன் மற்றும் மகள் அவங்க மிஸ் பண்ணுறாங்க போல் அவங்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோமோவை கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் இவங்க யாரை மிஸ் பண்ணுறாங்கன்னு எழுதியிருக்காங்களோ அவங்க உள்ளே வரதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்க தெரிய வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் பல ட்விஸ்ட்டுகளும் இப்போ நடந்துட்டு வர நிலையில் இந்த தீபாவளி டைம்னால கண்டிப்பாக அவங்க யாரை மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ளே வரதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்க தெரிய வருதுங்க. அதுக்காக தான் பிக் பாஸ் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்க மாதிரி தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் எவிக்ஷன் ப்ராசஸ் இல்லாத மாதிரி தெரிய வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தான் தீபாவளி வர்றதுனால இந்த டைம் கண்டிப்பாக எவிக்ஷன் ப்ராசஸ் இல்லைன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே நாம் இனி ஒரு வாரங்களில் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அந்த வகையில் இந்த வாரம் நாமினேட் இருக்கிற 9 பேர்லேருந்து யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும், யார் உள்ளே போனால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இன்றைக்கி வெளியே இருக்க ப்ரோமோவை காமிக்காத சில விஷயங்களை காமிக்க போகிறதாகவும் பல ஃபேன்ஸ்லாம் பேசிகிட்டு வராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சார் வெளியே போயிருந்தார்ல, அவர் போகாமல் அவர் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சீக்ரெட் ரூமில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியேற்றிருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இந்த வாரம் ஃபுல்லாகவே பல ட்விஸ்ட்டுகள் நடந்துருந்த நிலையில் இன்றைக்கி எபிசோடில் அவரை கொஞ்சம் சீக்கிரட்டாக காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதாக ஒரு தகவல் வெளியேற்றிருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோட் காமிக்கிறதாகவும் சில தகவல்கள் ஃபேன்ஸ் எல்லோரும் பேசிட்டு வராங்க. ஸோ இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடு பார்த்தா இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தால் இன்றைக்கி பிக் பாஸில் வேறு லெவலில் போகணும்னு சொல்லலாங்க. ஏன்னா அவர் இருந்தால் தான் ஒரு பிக் பாஸே கொஞ்சம் சூடு பிடிக்கும். அந்த வகையில் இன்றைக்கி அவர் காமிக்கிறாங்களா இல்லை இந்த நியூஸ் ஃபேக்காங்கிறத நம்ம இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.